வெல்கம் டு வருஷன் பாதில். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, காடை முட்டையை வச்சு சப்பாத்திக்கு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து காடை முட்டையை நல்லா ஒரு ஒரு விசில் போல் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை தோல் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, கொஞ்சம் இலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா செவந்துடுச்சு. நான் வந்து ஒரு மூணு வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அரைச்சி போட்டால் அரைச்சி சேர்த்தனாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா போல் கீரி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறப்ப ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி பழம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. தாள் ஐட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு காரத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மசாலா வாசனைலாம் போகட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்கட்டும். பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம தோல் உரிச்சு வச்சு முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நல்லா நீங்கள் மசாலாலாம் உள்ளே இறங்கினா முட்டையில் கொஞ்சோண்டு கத்தியிருந்ததுன்னா அதில் கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் முட்டை தான் சேர்த்துருக்கேன். இங்கே முட்டை நிறையா கிடச்சின்னா நிறைய சேர்த்துக்கேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரெண்டு பேருன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கேன் சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ காடை முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு செஞ்சுருக்கேன். இங்கே சாதத்துக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் காடை முட்டை கிடைச்சா இதே மாதிரி சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஸ்வின் பாரதி விழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.